நத்தார் சிந்தனை என்கின்ற நிகழ்ச்சி கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறோம். இன்றைய நத்தார் சிந்தனை, வானத்தில் உதித்த ஒரு அதிசய நட்சத்திரம். இரவு நேரங்களில் பல ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் பல்வேறு வடிவங்களில் உள்ளது. மின்னுகிறவை, மின்னாதவைகள் இருக்கிறது. சில நட்சத்திரங்கள் சூரியனை போல எரிகிற நட்சத்திரங்கள் உண்டு. அப்படி எரிகிற நட்சத்திரங்கள் தான் மின்னும். ஒரு சில நட்சத்திரங்கள் தனித்தனியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் இருக்கும். இப்படி இருக்க அக்காலத்தில் ஆதிவாசிகள், கப்பலில் பிரயாணம் செய்பவர்கள் அதிகமாக, வனாந்திரத்தில் பிரயாணம் செய்தவர்கள் அதிகமாக அந்த காலகட்டத்திலே நட்சத்திரத்தை பார்த்து பயணம் செய்வார்கள் இருக்கிறார்கள். அதாவது நட்சத்திரங்கள் ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்பதாக உலக வரலாறிலே பார்க்கிறோம். அதே போன்ற வேதாகமத்திலே இயேசுவின் பிறப்பை குறித்து நினைவு கூறுகிற இந்த காலகட்டத்தில் அவ்வாறான ஒரு அதிசய நட்சத்திரத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லேஹேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலே இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதாவுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஏன் இந்த நட்சத்திரம் உதித்தது என்று. இந்த அதிசய நட்சத்திரத்தை கண்டவர்கள்தான் சாஸ்திரிகள். இவர்கள் சாதாரணமான சாஸ்திரிகள் அல்ல, கல்விமான் என்று இருந்தார்கள். அவர்களிலும் வான சாஸ்திரிகள் என்று இருந்தார்கள். இவர்கள் வானத்தில் உள்ளதான ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் பற்றி நன்றாக அறிந்திருப்பவர்கள். இந்த சாஸ்திரிகள் தங்களுடைய வாழ்விலே ஒரு நாளும் இந்த நட்சத்திரத்தை கண்டிருக்கவில்லை. அவர்களுடைய இடத்தில் உள்ள புத்தகங்களில் கூட இதை பற்றி எழுதப்படவில்லை. அதிர்ச்சி அடைந்திருந்த சாஸ்திரிகள் ஒவ்வொரு இரவும் நட்சத்திரத்தை சென்று பார்த்தபோது நட்சத்திரம் ஒரே இடத்தில் இருந்தது. சாதாரணமாக நட்சத்திரம் ஒரே இடத்தில் இருக்காது, அது ஒவ்வொரு இடமாக மாறும். இப்படி இருக்க சில மாதங்களுக்கு பிறகு நட்சத்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கினது. சாஸ்திரிகள் நட்சத்திரம் போகும் திசையை பார்த்து கணக்கொப்பிட்டு பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், உலகிலே ஒரு விசேடமான ஒரு நபர், ராஜா பிறந்திருக்கிறார் என்று. அதனால்தான் இந்த அதிசய நட்சத்திரம் உதித்ததற்கு காரணம் என்று இவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு நட்சத்திரம் போகும் திசையை நோக்கி புறப்பட்டு சென்றார்கள் இந்த சாஸ்திரிகள். நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து இருந்ததான வீட்டின் மேல் நின்றது. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு வீட்டுக்குள்ளே சென்று இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பணிந்து நமஸ்காரம் செய்தார்கள். இந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது போல பூமிக்கு இறங்கின பிதாவின் குமாரனான இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து பரலோகத்துக்கு போகும் வழியை அவர் காண்பித்தார். இதுவே உண்மையான நத்தாராகும். இன்றைக்கு நத்தாரை சிறப்பிக்கிற நாம் அனைவரும் இவ்வாறான உண்மையான நத்தாரை நம் உள்ளத்துக்கு எடுத்துக்கொண்டு அவ்வாறான வழியில் நாம் செல்கிறோமா என்று ஒரு விசை நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கிறதென்றால், எனக்காக இந்த பூமிக்கு இறங்கின இரட்சகரை சந்திக்க விரும்புவதென்றால் இதுவே ஒரு அரிய சந்தர்ப்பமாகும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அன்புள்ள தகப்பனே, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இவர்களுடைய வாழ்வில் உம்மை சொந்த இரட்சகர்களாக ஏற்றுக்கொண்டு உமது பாதிலே நடக்க உதவி செய்யும். உமது பாதிலே நடக்க முடியாமல் இவர்களுடைய வாழ்விலே உள்ளதான எல்லா தடைகளை அகற்றிவிட்டு இவர்கள் எடுத்திருக்கதான தீர்மானங்களுக்கு நிலைத்திருக்கத்தக்கதாக இவர்களுக்கு உதவி செய்யும். இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் நல்வாழ்த்துக்கள்.
மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை தேவன் வழிகாட்டியாயிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.